Hi, hello guys, welcome back to my channel Chennai Samayal Nandhini kitchen. In this video, we will talk about mutta podimas, egg burji. This is very easy to do, but we will see the style. Sora puttu saapra mari irukum, avula taste a irukum. Vaanga eppadi seidhun paakalam. Mutta podimas. First, mutta podimas seiya or kadaiyila or 3 to 4 tablespoon oil heat aanadum, 1 tablespoon kadugul thambarpu, kadugu vidichadum, or guthu karvappila. இதுக்கு தேவையான வெங்காயம் நாங்க இன்னைக்கு ரெண்டு வெங்காயம் பொடியா கட் பண்ணிருக்கோம் சின்ன துண்டு இஞ்சி பொடியா கட் பண்ணிருக்கோம் ஒரு 10 பல்லு பூண்டு பொடியா கட் பண்ணிருக்கோம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி போட்டோம்னா சூப்பரா இருக்கும் ஒரு மூணு பச்சை மிளகாய் குட்டியா கட் பண்ணி போட்டுறோம் இது வந்து எல்லாமே நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் தேவையான உப்பு போட்டுக்கலாம் நாங்க இன்னைக்கு 1 டேபிள் ஸ்பூன் salt போட்டுறோம் நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ பொடிமாஸ் தேவையான மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிருக்கோம் நல்லா mix பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம முட்டை உடைச்சு ஊத்திக்கலாம் நாங்க இன்னைக்கு ஒரு 4 முட்டை எடுத்துறோம் एक्चुअली முட்டை பொடிமாஸ் வந்து எதை எதுக்கு சாப்பிடலானா நாங்க வந்து மெயினா வந்து சப்பாத்திக்கு தொட்டுக்க சாப்பிடுவோம் சூப்பரா இருக்கும் முட்டை பொடிமாஸ் சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்டோம்னா சாம்பார் சாதத்துக்கு ரச சாதத்துக்கு எல்லாத்துக்குமே முட்டை பொடிமாஸ் சூப்பரா இருக்கும் 4 முட்டை உடைச்சு ஊத்திட்டு நல்லா mix பண்ணிக்கலாம் Egg burji ready ஆயிருச்சு final touch ஆ நம்ம மிளகு தூள் சேர்த்துக்கலாம் உங்க ஸ்பைசஸ் கேத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கங்க நாங்க இன்னைக்கு பசங்கள சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் தான் போட்டுறோம் நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளவுதான் சூப்பரான முட்டை பொடிமாஸ் செமையா ரெடி ஆயிருச்சு எல்லாரும் இப்படி தான் பண்ணுவீங்களா தெரியாது பட் ஆனா நாங்க இப்படி தான் பண்ணுவோம் டேஸ்ட் வந்து எக்ஸாக்ட்டா சோரா புட்டு மாதிரியே இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்க